சொத்துவரி பெயர் மாற்ற கட்டணத்தை உயர்த்துவதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சொத்துவரி பெயர் மாற்ற கட்டணத்தை ரூபாய் 20,000 உயர்த்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக செய்தி கிடைத்திருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அரசின் கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு என்று தமிழக மக்கள் வாட்டி வதைத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தை 20,000 உயர்த்த திமுக அரசு முடிவு செய்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. அது மிகவும் கண்டனத்துக்குரியது என எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். நல்ல அரசு என்பது மக்களின் தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்வதாகவும், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்றிதழ்கள், பத்திரங்கள், பெயர் மாற்றங்கள் போன்ற அரசின் நடைமுறைகள் குறைந்த கட்டணத்தில் எளிதில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமே தவிர சொத்து வரியை உயர்த்தும் இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். எனவே இந்த கட்டண முடிவை வந்து தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கறது ஒரு வலியுறுத்தி தன்னுடைய கண்டனத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். சொத்து வரி பெயர் மாற்ற கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.